வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸு சரி இல்லை இந்த கேம் நடக்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் என்ன மாதிரியான இருந்தாலும் சரி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறதுக்கும் தன லாபம் நமக்கு வந்து சேர்றதுக்குமான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்றதே அந்த குறிப்பை நம்ம சொல்கிறோம் அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதை மறக்காமல் எல்லோருமே செஞ்சு பயனடைங்க அதாவது நம்ம கலாச்சாரங்களில் வந்து மனிதர்களுடைய உடல் மற்றும் மனிதருக்கு புத்துணர்ச்சி தரது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான விளையாட்டுகள் தான் நம்ம நாட்டில் நிறைய நடக்குது இதற்கு வந்து பலருக்கு வந்து பணம் பொருள் போன்றவற்றை பணயம் வைத்து ஆடப்படும் சூதாட்டம் கூட நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது எத்தகைய சூதாட்டங்களையும் நமக்கு வேத நூல்களும் ஆன்மீக ஆன்மீக பெரியோர்களும் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது ஆனால் இத்தகைய ஆட்டங்களில் ஈடுபடும் சிலர் தங்களுடைய பணம் பொருள் போன்றவற்றை இழக்காமல் இருக்கிறதுக்கும் இத்தகைய போட்டிகளில் வெற்றி பெற்று பொருள் வரவை பெறுவதற்கும் ஒரு தாந்திரீக முறையை கூறப்பட்டுள்ளது என்பது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் நமது கலாச்சாரங்களில் வந்து பார்த்தோன்னா பணம் பொருள் போன்றவற்றை பணயமாக வைத்து ஆடப்படும் ஆட்டங்கள் அனைத்தும் ஒரு பாவத்திற்கு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்களிடம் தங்கள நாடு சொத்து சுகம் போன்றவற்றை எல்லாத்தையுமே இழந்து ஒரு போர் மகாபாரத போர் உருவாக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூதாட்டம் தான் இந்த சூதாட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாரும் ஈடுபடுவதை சித்தர்கள் ஊக்குபடுத்துதல் என்றாலும் அவற்றில் ஈடுபவர்களுக்கு ஈடுபவர்களுக்கு வெற்றி கிடைத்து தன உண்டாவதற்கு முட்டாவதற்கு ஒரு தாந்திரீக பரிகார முறையை கூறியிருக்கின்றனர் அது என்ன என்பது இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பழங்காலத்தில் நம்ம நாட்டில் தாயம் விளையாடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் பொருள் போன்றவற்றை பணயமாக வைத்து விளையாடும் சூதாட்ட விளையாட்டுகள் அதிகம் இருந்தன இப்போவும் தான் இருக்குது இப்போ வந்து அது நிறைய விகளில் மாறிடுச்சு இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நிறைய ஆன்லைன்லேயே அது மாதிரிலாம் நிறைய மாறுது ஆனாலும் அதோடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் சூதாட்டம் தான் அது அதனால் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு விதமான வகையில் நம்மளுக்குள்ளே சுற்றி நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி சில சு விஷயங்கள் நடக்கிறப்போ அதில் எப்படி சக்ஸஸ் அப்போ நம்ம அதில் ஒரு லாபம் நமக்கு வர்றது அப்படின்னா கூட சரி அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஆனால் காலங்கள் பல கடந்து தற்போதைய நவீன காலங்கட்டத்தில் சீட் ஆட்டம் குதிரை பந்தயம் லாட் நான் சொன்ன மாதிரி இப்படி இப்படிலாம் பல இதில் வந்துருச்சு இது எல்லாமே வந்துடுச்சு இப்போது இப்போ இந்த விளையாட்டுகள் இப்போ நம்ம சொன்ன இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி சர்க்கிள்னு கூட ஒரு சில விளையாட்டுகள்லாம் வந்துருச்சு ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய ஆன்லைனில் இருக்குது போக்கர் மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்துருச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடித்தளமானது ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் என்னென்னா சூதாட்டம் தான் சரி இதில் வந்து இப்போ நீங்கள் பணம் கட்டி விளையாடுறீங்க சரிங்களா இந்த மாதிரி பணம் கட்டி விளையாடுறவங்க எந்த நாளில் விளையாடினா நல்லது எப்போ விளையாடினா நல்லதுன்றதை தான் இப்போ சும்மா சொல்ல போகிறோம் இந்த நா இந்த பணம் கட்டி விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே மிருக சீரீஷான் நட்சத்திர தினத்தன்று புளிய மரத்தில் வளர்ந்திருக்கும் ஒரு புல்லுருவி செடிக்கு ஓகேங்களா புல்லுருவி செடின்றது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்த கடையில் கேட்டால் கூட தெரியும் இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கேட்டாங்கன்னா கூட உங்கள் பார்த்தீங்கன்னா கூட புல்லுருவி செடி எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு சின்ன கொடி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இமேஜில் கூட நான் வந்து புல்லுருவி செடியை நான் போடுறேன் அது மாதிரி கூட இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மிருகசுரிஷன் நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு புளிய மரத்தில் வளர்ந்துருக்க ஒரு புல்லு புல்லுருவி செடிக்கு காப்பு கட்டி தீபாராதனை காட்டி அந்த செடியினை பறிச்சுட்டு வந்து ஒரு மஞ்சள் நிற நூலில் கட்டிடணும் சரிங்களா உங்களுடைய வலது கையில் காப்பில் கட்டி கொண்டு சரிங்களா வலது கையில் காப்பு கட்டி கொண்டு சீட்டாட்டம் பந்தயம் லாட்ரி போன எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஈடுபடும் போது அதில் கண்டிப்பாக வெற்றி பெற்று மிகுந்த தான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவது என்பது ஒரு ஆணித்தனமான ஒரு செய்தி அன்பர்களே அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் இதை வந்து நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து தானாக ஏற்படுறதை விட அதை ஈர்க்கிறதுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கான ஒரு வழிமுறையும் தான் இதுவும் குட்கூட சொல்லலாம் இதை ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு மிக 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 அற்புதமான ஒரு பரிகாரம் என்பர்களே இதை நீங்கள் உபயோகித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தானாகவே ஒரு மாற்றம் நடக்கும் நட்சத்திரம் மிருகசிரிஷி நட்சத்திரம் என்பர்களே அந்த நாள் அன்றைக்கி தான் அதை நீங்கள் வந்து அந்த காப்பு கட்டி பண்ண வேண்டிய நாள் அதை மறக்காமல் மிருகசிரிஷை அன்றைக்கி பண்ணுங்கள் உங்கள் கேலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா என்றைக்கு மிருக வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இது வந்து இது ஒரு அப் அற்புதமான பதிவு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு அற்புதமான பதிவு இது போன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாங்கரிக ரகசியங்கள் விஷயங்கள் அடுத்து வந்து நமக்கு ஒரு ஒரு பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது வந்து அடுத்த பதிவு நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புங்களே தொடர்ந்து எங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இது போன்ற நிறைய பதிவு உங்களுக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம்